ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோட் பிளாக்ஸ் ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோட் பிளாக்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணாலும் அது வேக் ஆகுது இல்லை கம்பைலேஷன் எரர்ன்னு சொல்லி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன சொன்னாங்க. அது சின்ன செட்டப் ஒன்று செய்யணும். ஃபர்ஸ்ட் எப்படி கோட் பிளாக்ஸை டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் கோட் பிளாக்ஸ் டவுன்லோட். ஓகே, அதுக்கு டவுன்லோட்ஸுக்கு பைனரி ரிலீஸ். ஓகே, செலக்ட் த பைனரி ரிலீஸ். திருப்பி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த வேர்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். ஏனெண்டா இந்த வேர்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பைலரும் இருக்குது. ஓகே, அதனால் நான் இந்த வேர்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே கோட் பிளாக்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதால் இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. ஓகே, நான் இதை கேன்சல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, ஓகே, நான் இப்போ கோட் பிளாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இந்த எரர் மெசேஜை கவனிக்கலாம். கெனாட் ஃபைண்ட் கம்பைலர் எக்ஸிக்யூட்டபிள் மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ டூல் கிட் 2003 என்று எரர் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு செட்டிங்ஸ் கம்பைலருக்கு போகிறேன். போய் இப்போ நம்ம கம்பைலர் இருக்கிற இடத்தை காட்டிடணும். ஃபஸ்ட் இதில் ஜினு கம்பைலர்ங்கிறத செலக்ட் பண்ணி இதை செட் அஸ் டிஃபால்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த டேப்புக்கு போய் அந்த கம்பைலர் இருக்கிற இடம் ஓகேயான்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஓகே கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கன்சோல் C++ டெஸ்ட் ஜினு கம்பைலர். ஓகே, வந்துட்டு இதை நான் ரன் அண்ட் பில்ட் அண்ட் ரன் கொடுக்கேன். கம்பைலேஷன் ஆகுது. ஓகே, ஹலோ வேர்ல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நவ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.